காலை வணக்கம் நண்பர்களே, இன்று நாம் யாவரும் சேர்ந்து 42 சங்கீதத்தை வாசித்து தியானிக்க போகிறோம். மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல, தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாயிருக்கிறது. நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன்? உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் என்னிடத்தில் சொல்லுகிறபடியால், இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. முன்னே நான் பண்டிகையை ஆசரிக்கிற ஜனங்களோடே கூட நடந்து, கூட்டத்தின் களிப்பும் துதியுமான சத்தத்தோடே தேவாலயத்திற்கு போய் வருவேனே. இவைகளை நான் நினைக்கும் போது என் உள்ளம் எனக்குள்ளே உருகுகிறது. என் ஆத்துமாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. அவர் சமூகத்து இரட்சிப்பின் நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். என் தேவனே, என் ஆத்துமா எனக்குள் கலங்குகிறது. ஆகையால் யோர்தான் தேசத்திலும் எர்மோன் மலைகளிலும் சிறு மலையிலும் இருந்து உம்மை நினைக்கிறேன். உமது மதகுகளின் இறைச்சலால் ஆழத்தை ஆழம் கூப்பிடுகிறது. உமது அலைகளும் திரைகளும் எல்லாம் புரண்டு போகிறது. ஆகிலும் கர்த்தர் பகற்காலத்திலே தமது கிருபையை கட்டளையிடுகிறார். இராக்காலத்திலே அவரை பாடும் பாட்டு என் வாயில் இருக்கிறது. என் ஜீவனுடைய தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்கிறேன். நான் என் கண்மலையாகிய தேவனை நோக்கி, ஏன் என்னை மறந்தீர்? சத்ருவினால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துக்கத்துடனே திரிய வேண்டும் என்று சொல்லுகிறேன். உன் தேவன் எங்கே என்று என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னோடே சொல்லி என்னை நிந்திப்பது என் எலும்புகளை உருவ குத்துகிறது போல் இருக்கிறது. என் ஆத்துமாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். தியானம். தேவன் பேரில் தாகமாயிருக்கும் ஆத்துமா. இஸ்ரவேல் மக்கள் அநேக நேரம் பாவம் செய்து தேவனுக்கு கீழ்ப்படியாததினால் மற்ற நாடுகளுக்கு சிறைப்பிடிக்கப்பட்டு போவார்கள். இது நம் எல்லோருக்கும் தெரிந்த ஒன்றுதான். இஸ்ரவேலர் தேவனுடைய பிரசன்னத்தை அதிகமாய் உணர்ந்தார்கள். தேவன் அவர்களோடு கூடவே இருந்து அவர்களை வழிநடத்தினார். ஆனால் அவர்கள் சிறைப்பிடிக்கப்பட்டு வேறு நாடுகளுக்கு செல்லும் பொழுது அவர்கள் தேவனை அவருடைய பிரசன்னத்தை அதிகமாய் வாஞ்சித்து தேடினார்கள். ஏனென்றால் அந்நிய நாட்டிலே அவர்கள் தேவனுடைய பிரசன்னத்தை உணரவில்லை. அதுவே அவர்களுக்கு பெரிய சஞ்சலமாய் இருந்தது. வசனம் 4 சொல்லியிருக்கிறது, முன்னே நான் பண்டிகை ஆசரிக்கிற ஜனங்களோடே கூட நடந்து, கூட்டத்தின் களிப்பும் துதியுமான சத்தத்தோடே தேவாலயத்திற்கு போய் வருவேனே. இவைகளை நான் நினைக்கும் போது என் உள்ளம் எனக்குள்ளே உருகுகிறது. இதனால் அவர்கள் உள்ளம் முன்பு அவர்கள் தேவனோடு கொண்டுள்ள உறவினை மறுபடியும் புதுப்பிக்க வாஞ்சிக்கிறது. அவர்கள் ஆத்துமா தேவன் பேரிலே தாகமாயிருக்கிறது. அவர்கள் தேவனோடு நல்ல உறவில் இருந்த பொழுது உள்ள மகிழ்ச்சி இப்பொழுது அவர்களுக்கு இல்லை. இதனால்தான் நாம் நம்முடைய வாழ்வின் பாதைகளை குறித்து மிகவும் கவனமாக இருப்பது அவசியம். நம்முடைய பாவ வழிகள் தேவனை விட்டு நம்மை பிரித்து விடும். அவருடைய பிரசன்னத்தை விட்டு நம்மை விலகச் செய்யும். நாம் தேவனுடைய பிரசன்னத்தில் வாழ உருவாக்கப்பட்டவர்கள். தேவனுடன் நெருங்கிய உறவு கொள்ள வடிவமைக்கப்பட்டவர்கள். அவருடைய பிரசன்னத்தை விட்டு அவருடன் நெருங்கிய உறவில் இருந்து நாம் பிரிக்கப்படும் பொழுது நம்முடைய உள்ளம் ஆத்துமா அவருக்காக தாகமாயிருக்கிறது. அவரையே வாஞ்சிக்கிறது. தேவன் இஸ்ரவேலரை அப்படியே விட்டுவிடவில்லை. அவர்களை தம்மிடத்திலே ஒவ்வொரு முறையும் திருப்பி கொண்டு வந்தார். நம்மையும் அவர் தம்மிடமாய் திருப்பி கொள்ள விரும்புகிறார். அவர் நம்மை அப்படியே விட்டுவிட மாட்டார். நம்மோடே கூட அவர் தனது உறவை புதுப்பித்துக் கொள்ள விரும்புகிறார். ஏசாயா 55:1 வசனம் சொல்லுகிறது, ஓ தாகமாயிருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர்கள் அண்டைக்கு வாருங்கள்.
பணமில்லாதவர்களே, நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். நீங்கள் வந்து பணமுமின்றி விலையுமின்றி திராட்சரசமும் பாலும் கொள்ளுங்கள். நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமா கொழுப்பான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சியாகும். தேவன் பேரில் தாகமாயிருக்கும் ஆத்துமா திருப்தியாகும். தேவனையே வாஞ்சிக்கும் ஆத்துமா அவருக்குள்ளாய் செழித்து வளரும். ஜெபம். என் அன்பு தகப்பனே, உம்முடைய பிரசன்னத்தை விட்டு நான் ஒரு நாளும் பிரியாமல் இருக்க எனக்கு உதவி செய்யும். உமக்கும் எனக்கும் இடையே நம்மை பிரிக்கிறதற்கு ஏதுவாய் எந்த காரியம் இருக்கும் என்றாலும் அதை நீர் அப்புறப்படுத்திவிடும். என்னுடைய ஆத்துமா எப்பொழுதும் உம்மையே வாஞ்சிக்கிறது. இன்னும் அதிகமாய் உம்மை அறிய, இன்னும் அதிகமாய் உம்மை நெருங்கி வர எங்கள் உள்ளம் வாஞ்சிக்கிறது. உம்முடைய அருகாமையை இன்னும் அதிகமாய் நாங்கள் உணர எங்களுக்கு உதவி செய்யும். உம்மை குறித்த வெளிப்பாட்டில் நாங்கள் வளர கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.